அபிராமி. இப்படி அநியாயமா போயிட்டே சேட்டு, என்ன சொன்ன வாடிய பீஸ் பீஸா பண்ணி இந்தியா ஃபுல்லா பார்சல் பண்ணுவியா? நான் இப்ப உன் பாடிய இன்டர்நேஷனல் லெவல்ல பார்சல் பண்ண போறேன். நான் உன்னை விட பெரிய கிரிமினல். இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ உயிரோடவே இல்லையே சேட்டு. நான் என் பொண்டாட்டி கிட்ட மாட்டினதே இல்லை. உன்னால இப்ப மாட்டிடுவேணும்னு ரொம்ப பயமா போயிடுச்சு. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் பயந்து சாக வேண்டியதுதான். அதனாலதான் நான் உனக்கு டிக்கெட் கொடுத்துட்டேன். எனக்கு பலமும் என் பொண்டாட்டி தான், எனக்கு பயமும் என் பொண்டாட்டி தான். ஏய், என்ன காரியம் பண்ணிட்ட ரவி? நான் என்ன காரியம் பண்ண? அவன் புள்ள அவனுக்கு காரியம் பண்ணுவான். ஆமா, உன்னை வெளியே தானே இருக்க சொன்னேன், நீ எதுக்கு உள்ள வந்த? போடா. ஏய், ஏண்டா கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்ட? சரி சரி சரி, விடு விடு. கொஞ்ச நேரத்துல நவீன் இங்க வருவான். அவனை வீட்டுக்கிட்ட இருக்கிற பிளே கிரவுண்ட்ல இறக்கி விடு, அவன் வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ எனக்கு போன் பண்ணு. போன் பண்ணதுக்கு அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரியா? போ 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 போடா போடா. உன்னை எப்படி சேட்டு டிஸ்போஸ் பண்றது? 100 கேஜிக்கு மேல இருக்க நான் என்ன பண்ணுவேன்? ஊரே அண்ணாச்சி அண்ணாச்சின் பெருமையா பேசிட்டு இருந்தது. நேத்தி வந்தவ உன்னை ஜெயிலுக்குள்ள போட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா, ஊரே காரி துப்புது. நீ என்னடா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்படி நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், என்ன என்ன பண்ண சொல்ற? வெட்டி போடணும், அவளை வெட்டி போடணும். வேற என்ன பண்றது? தோபார், நான் வந்த மாதிரி இல்ல. 100 வார்த்தை பேசி 4 நாவுக்கு பிரயோஜனம் இல்லாம போறவன் இல்ல. 2 வார்த்தை நறுக்குன்னு பேசி 4 தலைமுறைக்கு காசு சேர்ப்பேன். அத பார்த்தனே, 4 தலைமுறைக்கு லாக்கப்ல உட்கார்ந்த பொத்தலால் நீதாயா? நான் இவ்வளவு நேரம் சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல. எப்ப அந்த கலெக்டர் பொம்பளை நம்ம வீட்டு படியேறி வந்து என்ன மிரட்டினாலோ அப்பவே அவளுக்கு நேரம் குறிச்சாச்சு. நீ பொறுத்திருந்து பா. சரியான நேரத்துல தான் நான் வந்திருக்கேன் அண்ணாச்சி. என்னயா சொல்ற? அண்ணாச்சி ஒரு ஆளுக்கு நேரத்தை குறிச்சிட்டா அவங்களுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கலெக்டர் அம்மாவை போட்டு தள்ளுறதுக்கு இனிமே லோக்கல் ஆள் தேட வேணாம். பின்ன வெளியூர்ல இருந்து ஆள் கொண்டு வர போறியா? சரியாத்தான் சொன்னீங்க. இப்பெல்லாம் வட இந்தியால இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. காசை கொடுத்துட்டா காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு ஆரம்சா உட்காந்து டிவியில படம் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா என்னையா ஆனா நோனானுகிட்டு? இல்ல அண்ணாச்சி, காசை கொடுத்தா காரியத்தை முடிப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா காசு கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். செலவை பத்தி நீ பாக்காத. எத்தனை கோடி செலவானாலும்
அந்த பார்ட்டியை ஃபிக்ஸ் பண்ணு. சீக்கிரம் அண்ணாச்சுக்கு ரோஷம் இருக்கும் போதே அந்த பார்ட்டி கிட்ட வேலையை ஒப்படைச்சிரு, இல்லைன்னா இவர் மனசு மாதிரி பல்ல குத்திட்டு சோஃபால உட்காந்துட்டு இருக்க போறே. நிறுத்து, என்ன குறை சொல்லாம உன்னால இருக்கவே முடியாதா? கவலைப்படாதீங்க அண்ணாச்சு, கலெக்டரோட மரண செய்தி சீக்கிரமா தலைப்பு செய்தியா வரும், தைரியமா இருங்க. ஆமா தேவராஜ், இன்னும் என் மகனுக்கு நான் காரியம் செய்யல. நீ அந்த கலெக்டரை ஒழிச்சு கட்டினா அதுவே காரியம் செஞ்சதுக்கு சமம். அந்த கலெக்டர் சீக்கிரம் சாகணும், நான் செய்திக்காக காத்துட்டு இருக்கேன். உங்களோட ஆசை கூடிய விரைவில் நிறைவேறும், வரானாச்சு. அக்கா, அந்த பொண்ணு கோகிலா இப்போ வருவா கோகிலா இப்போ வருவான்னு கேட்டுகிட்டே இருக்கா. ஃபோன் கொடுங்க, நான் பேசணும்னு சொல்லி ரொம்ப நச்சு பண்ணுறாக்கா. குளிச்சிட்டாளா? ஆ, ஆச்சுக்கா, போய் கூட்டுவா. ம், வாமா விஜி உக்கார். கோகிலா இப்போதாம்மா ஃபோன் பண்ணா. அவங்க எப்ப வருவாங்க? நான் அவங்க கிட்ட பேசணும். அவ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காளாம். அவ ஃபோன் பண்ணும்போது உன்ன கூட கேட்டா, நீ குளிச்சிட்டு இருந்தியா, அதனால தான் ஃபோன் உன்கிட்ட கொடுக்க முடியல. கோகிலா இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா? அவங்க அவங்க இத ஆன் தான சொன்னாங்க. ஆனா இந்த அக்கா இது ஆபீஸ் னு சொல்றாளே. தொழிலும் வீடும் ஒண்ணுதானம்மா? அவ பேங்க்ல தானே வேலை செய்யறா? ஆமாம்மா, அவ பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, பார்ட் டைம்ல பிசினஸ் பண்ணுவா. நாங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ்மா. அவ உன்கிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்ல. ஆமா, நீ ஊர்ல என்னமா பண்ணிட்டு இருந்த? நான் எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு கோகிலா தேடிய வந்த? சென்னையில கவர்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கவா? இல்ல இல்ல, அவங்க வீட்டுல வேலை செய்யறதுக்காக தான் வந்தேன். என்ன, வீட்டு வேலைக்கா? நீயா? நோ 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 நோ, உனக்கு இருக்க அழகுக்கு நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது. வரட்டும், நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. நீ இந்த ஆபீஸ்ல வேலை செய்யுமா? இங்க என்ன வேலை? அது பாரின்க்கு இங்கிருந்து ஆள் அனுப்புறோம், அப்புறம் மசாஜ் கிளப் இருக்கு, பியூட்டி பார்லர் நடத்துறோம். நீ மட்டும் ட்ரைனிங் ஆயிட்டேன்னு வச்சுக்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நான் அந்த அளவுக்கு படிக்கலையே. படிப்பெல்லாம் எதுக்குமா, உன் அழகும் இளமையும் போதுமே. சரி சரி, மற்ற கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல போய் சாப்பிடுமா? அப்பவே கோகிலா கோச்சிட்டா. உனக்கு கோழிக்கறினா ரொம்ப பிடிக்குமாமே. அதான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். கோழி பிரியாணியா? ஆமா. நாங்க ஐயருங்க, நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். கோகிலாக்கு அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே. அவளுக்கு வாங்கிக்க சொன்னாமா? நான் தான் தப்பா உங்ககிட்ட சொல்லிட்டேன். கோகிலா அக்காவும் எங்களவா தானே? அது வந்துமா? இல்ல, நீங்க போய் சொல்றேன், இது கோகிலா அக்காவோட இடமே இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன். ஏ, சொல்லையே 50,000 குத்து ஒன்று வாங்கியிருக்கண்டி, என்ன பார்க்குற? 3,00,000 ரூபாய்க்கு ஒன்று ஆர்டர் எடுத்திருக்கண்டி. நாளைக்கு மறுநாள் பெங்களூரு, அடுத்த நாள் கொச்சின்னு சொல்லிட்டு 1 வாரத்துக்கு உன்னை புக் பண்ணியிருக்கேன். உங்க காலில் வேணாலும் நான் விழுறேன். ஏய், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவ. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன். இதை பார், நிறைய பணம் கிடைக்கும், லட்சக்கணக்கில் பணம் கொட்டும், காரு பங்களான்னு வாங்கி செட்டில் ஆயிடலாம். அதை விட்டுட்டு தேங்காய் பட்டை வாங்க நாடார் கிடைக்கும், அயன் பண்ண இஸ்திரி கிடைக்கும், போவன்னு அடம் பிடிச்சுன்னு வச்சுக்க. கூலி வேலை செஞ்சாலும் கௌரவமா வாழ்றது வாழ்க்கை. இந்த சாக்கடையில விழுறதை விட அந்த கடல்லயே விழுந்து செத்து போயிடலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இங்க பாருடி, நான் சொல்றபடி நீ கேட்டீனா உன் வாழ்க்கை சொர்க்கம். பிடிவாத பிடிச்ச, இதை விட நரகத்தை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. அக்கா, என்ன விட்டுருங்கக்கா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. அக்கா, என்ன விட்டுடுங்கக்கா. கேட்டியடிப்பானு, அவளுக்கு விருப்பமே இல்லையா? அக்கா அக்கா, என்ன விட்டுடுங்கக்கா. சர்க்கஸ் பார்த்திருக்கியா? ஏன பூஜை பண்ணும், புலி நெருப்ப தாண்டும், குரங்கு சைக்கிள் ஓட்டும், இதுங்கெல்லாம் காட்டுல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து சர்க்கஸ்ல சேர்ந்துச்சு, குடிச்சிட்டு வந்து அடிச்சடிச்சு செய்ய வச்சிருக்காங்க. அதான் சர்க்கஸ்.
சர்க்கஸ் வந்தாதான் காசு, காசு வந்தாதான் வாழ்க்கை. என்ன விட்டுடுங்க அக்கா. இங்க பாருமா, இது ஒன் வே, திரும்பவே முடியாது, திரும்பவும் முடியாது. இதுதான் இனிமே உன்னோட வாழ்க்கை. எவன் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. என்ன ஜோசப், பிரண்ட்லாம் எப்படி வந்திருக்கு? எல்லாம் சூப்பரா வந்திருக்குக்கா. ஓபனிங்ல நல்லா காசை பார்க்கலாம்க்கா. அப்படியா, சரி ஒரு 10 பிரண்ட் போடு, பாம்பேக்கு அனுப்பணும். சரிக்கா. ஹலோ, சொல்லுங்க. இப்போ புதுசா ஒரு பார்ட்டி வந்திருக்கு, டிவிடி அமைச்சிருக்கேன், பார்த்துட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. கூட்டு போக வந்து ஏண்டாளுக பார்த்து பத்திரமா போனா. பா பாய். சீக்கிரம் வீட்டுக்கு போ. வனிஜா சொல்லுங்கம்மா, பாத்ரூம்ல ஹீட்டர் ஆன் பண்ணு. சரிங்கம்மா. நவீன் நல்லா உட்காந்துக்கோ, இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வரேன். குட் பாய். எங்க இருக்காரு? போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எஸ் மேடம். இன்ஸ்பெக்டர் நவீன் வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம தான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலையே மேடம். எஸ் எஸ் ஐ நோ நம்ம கொடுக்கல, ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே நவீன் வீட்டுக்கு வந்துட்டான். இஸ் ஆல் ரைட் மேடம். சேஃபா தான இருக்கா? எஸ் சீம்ஸ் டு பி ஃபைன். ஆனா இந்த இன்சிடென்ட்னால அவ மனசால எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு போக போக தான் தெரியும்.
யூ ஹேவ் டு கீப் வாட்சிங் ஹிம். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். மேடம், டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காம பையன் திரும்ப கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ மோட்டிவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ நோ, எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்புறம் நவீனை ஸ்கூல் கிட்டே இருந்து தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. திவாகர், உங்களோட இன்வெஸ்டிகேஷனை இமீடியட்டா இன்சைட் தி ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். புரியுதா? மேடம், அந்த சேட்ட பத்தி ஒரு டீடைல் கிடைச்சு அதை என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். சோ ஓகே, டு தட். முடிஞ்ச உடனே என்ன வந்து பாருங்க. ஓகே ஓகே மேடம், தேங்க் யூ. பசிக்குதா? இப்பவே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வனிஜா மா, ரெடிமா. உன்னால தாசுக்கு கை மேல காசு. என் பேரு மணி, உன்னால எங்க ரெண்டு பேர் கையில மணி. என்னடா கலாய்க்கிறீங்களா? சவாரியில நீ ஒரு சின்ன பொண்ணை மாத்தி விட்ட பாரு. அதுவே பாவம், கஷ்டப்படுற குடும்பம் தெரிது. அது போய் இவ்வளவு பணம் கொடுத்துதா? டேய் தாசு, இவனை போ சொல்ற. அப்புறம் தேவையில்லாம சீன் ஆயிடும். சொல்றது உண்மைதான்டா. இந்த துட்டு வந்ததுக்கே அந்த பாப்பா தான் காரணம். இது பாப்பா தான் காரணமா? என்னடா சொல்றீங்க? அந்த பீஸ வித்துட்டான். என்னது வித்துட்டீங்களா? அப்படிங்க கையில.